राज टीवी नेयर्गल अनिवरुकुं एनोड अन्बान वनकम नादा डिवोशनल सिंगर शारदा राघव पेसुरें और शिवन पाडल इन विषंपोड़ी पाड़ रिलीस पड़े रीसंटा इतनी नल विधान वरवे इतना पल वर्षम स्टेज वह पाड़ और पाडल आक्चुअल रोम सांगोर वैब्रेशन वह फील पड़े रोम रोम फेवरेटान और फ्रेस अम्मा वो कंपोज पड़े ओम नमः शिवाय ओम नमः शिवाय எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீத் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவா நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரணவம் சிவாய பிரம்மம் சிவாய நாளும் சிவாய கோளும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய சிவாய சிவ சிவாய சிவ சிவ சிவாய ஓ நமஹ சிவாய ஓம் நமஹ சிவாய ஓம் நமஹ சிவாய ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் துர்க்கையம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும் தருமம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகள் போடும் சர்வ மங்களம் கூடும் சங்கு சக்கரம் மின்னும் மாமம் மின்னும் வாழும் வேலுடன் சூலமும் தங்கள் கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா தங்கள் கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள் திங்களை முடிமேல் சூடி நின்றாள் மங்களம் யாவும் தந்திடுவாள் மங்கையர் கரசியும் அவளே அங்கையர் கன்னியும் அவளே இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அம்மனை பற்றினது அங்காள பரமேஸ்வரி பற்றினது ஸோ இந்த பாட்டிலிருந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் உங்களுக்காக என்னவரம் வேண்டுமென்று நீ கேட்டால் என்று முனை காணும் வரம் நான் கேட்பேன் என்னவரம் வேண்டுமென்று நீ கேட்டால் என்று முனை காணும் வரம் நான் கேட்பேன் எங்கும் நிறை பூரணியே அங்காளம்மா எப்பொழுதும் உனை காண வேண்டும் அம்மா எங்கும் நிறை பூரணியே அங்காளம்மா எப்பொழுதும் உனை காண வேண்டும் அம்மா என்ன வரம் வேண்டுமென்று நீ கேட்டால் என்றும் உனை காணும் வரம் நான் கேட்பேன் தேனாக பாலாக நான் இருந்தால் தினம் தினம் நீ நீராட மகிழ்ந்திருப்பேன் தேனாக பாலாக நான் இருந்தால் தினம் தினம் நீ நீராட மகிழ்ந்திருப்பேன் வாசமிகு சந்தனமாய் நான் இருந்தால் உன் மலர் மார்பில் நான் வாசம் புரிந்திருப்பேன் வாசமிகு சந்தனமாய் நான் இருந்தால் உன் மலர் மார்பில் நான் வாசம் புரிந்திருப்பேன் என்ன வரம் வேண்டுமென்று நீ கேட்டால் என்று உனை காணும் வரம் நான் கேட்பேன் எங்கும் நிறை பூரணியே அங்காளம்மா எப்பொழுதும் உனை காண வேண்டும் அம்மா எப்பொழுதும் உனை காண வேண்டும் அம்மா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ திருமலையில் வாசம் கொண்டு திருமகள் மேல் நேசம் கொண்டு திருமணம் புரிந்தவனே நாராயணா திருமலையில் வாசம் கொண்டு திருமகள் மேல் நேசம் கொண்டு திருமணம் புரிந்தவனே நாராயணா
திருமாலே பெருமாளே அலர் மேலும் அங்கையுடன் அருள் புரிய வருவாயே நாராயணா. திருமாலே பெருமாளே அலர் மேலும் அங்கையுடன் அருள் புரிய வருவாயே நாராயணா. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ. நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில நவராத்திரி பத்தி பேசிட்டு இருக்கோம். கருணை தெய்வமே கற்பகமே சிந்து பைரவி ராகத்துல. கருணை தெய்வமே கற்பகமே, கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் முந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் முந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் முந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே கற்பகமே. ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய், ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய், ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய், உனையன்றி வேறு யாரோ என் தாய், உனையன்றி வேறு யாரோ என் தாய், கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் முந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே கற்பகமே. அடுத்ததாக சரஸ்வதி மேல ஒரு பாட்டு. சரஸ்வதினாலே நமக்கு தோன்றது வெள்ளை தாமரை. அதே மாதிரி கல்வி கலை ரெண்டுமே நம்ம வேண்டிண்டு பண்ணுற சுவாமி வந்து சரஸ்வதி. ஸோ இப்போது நவராத்திரியிலையும் பார்த்திங்கன்னா, நவராத்திரி முடிகிற சமயத்தில் சரஸ்வதி பூஜையை நம்ம கொண்டாடுவோம். நம்ம படிக்கிற புஸ்தகங்கள், பாட்டு கற்றுக்குறோம், டான்ஸ் கற்றுக்குறோம் அப்படின்னா ஸ்ருதி பாக்ஸ், வாத்தியங்கள் அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அடுத்த நாள் அதை எடுத்து நம்ம நல்லபடியாக வரணும்னு தொடங்குவோம் இல்லையா. அதே மாதிரி சரஸ்வதி எனக்கும் ரொம்ப பிடிச்ச கடவுள். அவங்க மேலே இப்போ ஒரு அழகான ஒரு பாட்டு, சுப்பிரமணிய பாரதியாரோட ரொம்ப ஃபேமஸ் சாங் வெள்ளை தாமரை, பீம் பிளாஸ் ராகத்தில். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள், கொள்ளை இன்பம் குலவு கவிதை, கொள்ளை இன்பம் குலவு கவிதை, கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள், கொள்ளை இன்பம் குலவு கவிதை, கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன், ஓதும் வேதத்தின் உள் நின்றொளிர்வாள், உள்ள
தேடி உணர்ந்தேன் ஓதும் வேதத்தின் உள்ளே நின்றொளிர்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் கோரும் கருணை வாசகத்தூட்பொருளாவாள் கள்ளமற்ற முனிவர்கள் கோரும் கருணை வாசகர் தூட்பொருளாவாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே கிரிவரவிந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஹேஷிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மஹிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே சுரவர வர்ஷினி துர்தர தர்ஷினி துர்முகமர்ஷினி ஹர்ஷரதே த்ரிபுவன போஷினி சங்கர தோஷினி கில்பிஷ மோஷினி கோஷரதே தனுஜனி ரோஷினி திதி சுத ரோஷினி துர்மத சோஷினி சிந்து சுதே ஜய ஜய ஹே மஹிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே ஐ ஜகதம்ப மதம்ப கதம்ப வன பிரியவாசினி ஹாசரதே சிகரி சிரோமணி துங்க ஹிமாலய ஷிங்க நிஜாலய மத்யகதே மது மதுரே மது கைட்டப கஞ்சினி கைட்டப பஞ்சினி ராசரதே ஜய ஜய ஹே மஹிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே ஐஷதகண்ட விகண்டித ருண்ட விதுண்டித சுண்ட கஜாதிபதே ரிபு கஜ கண்ட விதாரண சண்ட பராக்கிரம சுண்ட மிருகாதிபதே நிஜ புஜ தண்ட நிபாதித கண்ட விபாதித முண்ட பஜாதிபதே ஜய ஜய ஹே மஹிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே ரம்ய கபர்த்தினி சைலசுதே ரம்ய கபர்த்தினி சைலசுதே ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நவராத்திரி தினம் அன்றைக்கி எனக்கு பிடித்த பாடல்கள் எல்லார்த்தையும் உங்களுக்காக பாடுறதுக்காக நான் வந்திருக்கேன். பீங் அ மியூசிஷியன் என்னுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி. ஸோ அந்த வகையில் வந்து மலேசியா வாசுதேவன் தாத்தா அவங்க வந்து பாடின, அவங்களே எழுதி பாடின ஒரு பாடல் இது சரஸ்வதி பேரில். ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க தர்மாவதி ராகத்தில், ரொம்ப அழகான ஒரு ஒரு கம்போசிஷன். ஸோ இந்த மாதிரி ரேரான சாங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏழு ஸ்வரங்களில் சஜ்ஜமம் நீ இசை நீ அருள் நீ சரிகமபதனி சகல கலையும் நீ ஏழு ஸ்வரங்களில் சஜ்ஜமம் நீ இசை நீ அருள் நீ சரிகமபதனி சகல கலையும் நீ ஏழு ஸ்வரங்களில் சஜ்ஜமம் நீ கலைவாணி சஜ்ஜமம் வீணையின் நரம்பினில் நாதஸ்வரம் உன் அருளசைவினில் வரும் ஏழு ஸ்வரம் வீணையின் நரம்பினில் நாதஸ்வரம் உன் அருளசைவினில் வரும் ஏ
ஸ்வரம் அந்த ஏழு ஸ்வரங்களில் சஜ்ஜமம் நீ இசை நீ அருள் நீ சரிகம பத நீ சகல கலையும் நீ ஏழு ஸ்வரங்களில் சஜ்ஜமம் நீ சஜ்ஜமம் ஸ்ருதியை உடலில் தலையாய் வைத்தாய் இதய துடிப்பினை தாளமாய் வைத்தாய் ஸ்ருதியை உடம்பில் தலையாய் வைத்தாய் இதய துடிப்பினை தாளமாய் வைத்தாய் மனத்திரையுள்ளே பாவமும் வைத்தாய் மனத்திரையுள்ளே பாவமும் வைத்தாய் பேசும் வார்த்தையில் அருளும் வைத்தாய் பேசும் வார்த்தையில் அருளும் வைத்தாய் அந்த ஏழு ஸ்வரங்களில் சஜ்ஜமம் நீ இசை நீ அருள் நீ சரிகம பத நீ சகல கலையும் நீ ஏழு ஸ்வரங்களில் சஜ்ஜமம் நீ கலைவாணி சஜ்ஜமம். நவராத்திரியில் எல்லார் வீட்டுக்கும் வந்து போகும்போது மாமி மாமி கொலு சுண்டல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வந்து எல்லார் வீட்டுக்கும் போவோம். ஸோ சுண்டல் எப்படி ஸ்பெஷலோ அதே மாதிரி பாட்டும் ரொம்ப ஸ்பெஷல். அந்த வகையில் வந்து எல்லார் வீட்டிலையும் போய் பாடுற ஒரு பாடல் சுஷிலாமா பாடின மாணிக்க வீணை ஏந்தும் பாட்டு. மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். அருள்வாயினே இசை தரவானே இங்கு வருவாயினே வரும் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாயுங்கள் உள்ள கோவிலிலே நிறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாயுங்கள் உள்ள கோவிலிலே நிறைந்து நிற்பாய். கள்ளமில்லாமல் தோழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி. காணும் பொருள்களில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி நான் முகநாயகி மோகன ரூபிணி நான் மறை போற்றும் தேவினி. வானவரமுதே தேனருள் சிந்தும் கான மனோகரி கல்யாணி. அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவாயினி ஜெயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். வணக்கம். நான் திரைப்பட பின்னணி பாடகி பக்தி இசை பாடகி அமிர்தா. ராஷ்டி விநேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.
மூகாம்பிகை, கொல்லூர் மூகாம்பிகை. இந்த பாடல் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய மியூசிக்கில் சுசிலா அம்மா பாடின சாங். மூகாம்பிகைனாலே உங்களுக்கே தெரியும், ஜனனி ஜனனி பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து மூன்று தேவியருடைய அம்சம், அலைமகள், கலைமகள், மலைமகள், மூன்று மூன்று பேருடைய அம்சம் சொல்லுவாங்க. இந்த பாடலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனந்த வாழ்வு தரும் அருளாலயம் மூகாம்பிகே உந்தன் கருணாலயம், ஆனந்த வாழ்வு தரும் அருளாலயம் மூகாம்பிகே உந்தன் கருணாலயம், மாநகர் கொல்லூரில் பொன்னாலயம், மாநகர் கொல்லூரில் பொன்னாலயம், வையகம் கொண்டாடும் உன்னாலயம், வையகம் கொண்டாடும் உன்னாலயம், ஆனந்த வாழ்வு தரும் அருளாலயம் மூகாம்பிகே உந்தன் கருணாலயம். அடுத்தது மகாலட்சுமியோட பாடல். இது வந்து திரு பாபநாசம் சிவன் அவருடைய கீர்த்தனை. மகாலட்சுமி ஜெகன்மாதா மனமிரங்கி வர மருள், மகாலட்சுமி ஜெகன்மாதா மனமிரங்கி வர மருள் மகாலட்சுமி, ஜெகன்மாதா மனமிரங்கி வர மருள் மகாலட்சுமி, ஜெகன்மாதா மகாவிஷ்ணுவின் மார்பேணும் மணிபீடமதனில் அமர்ந்திடும் மன்மதனைந்தருளும் தாயே தயானிதியே மகாமாயே மகாலட்சுமி, ஜெகன்மாதா மனமிரங்கி வர மருள் மகாலட்சுமி. ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எங்கள் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நான் லலித கலாராஜ், பரதநாட்டிய கலைஞர். உங்கள் கூட பல சுவாரஸ்யமான நவராத்திரிகளை பற்றின விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்னு வந்திருக்கேன். இன்று நவராத்திரியோட 10வது தினம், விஜயதசமி. பேர்லேயே புரிஞ்சிருக்கும், விஜயத்தை தர நாள் இன்னைக்கு. அதாவது அம்மன் வந்து 9 நாள் கடுமையான போர் புரிஞ்சு மகிஷாசுரனை வதம் செய்ததாக ஐதீகம் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த வெற்றியை கொண்டாடுற திவசமாக விஜயதசமியை சொல்கிறாங்க. நார்த்லெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ராமர் வந்து ராவணனை கொன்று சீதையை மீட்ட நாளாக இன்றைக்கி கொண்டாடுறாங்க. விஜயதசமின்றது ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணினாலுமே அதில் வந்து ஒரு மேன்மை அடையணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்போங்க. இப்போது சின்ன விஷயமா இருக்கட்டுமே, ஒரு சின்ன ஒரு கிளாஸில் போடுறோம், ஒரு கிட்டார் கிளாஸில் போடுறோம், ஒரு மியூசிக் கிளாஸில் போடுறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பசங்களோ இல்லை நம்ம சேர்கிறோமோ அதில் ஒரு லெவல் வரணும்னு எல்லாருமே நினைப்போம். இந்த நாளில் சேர்ந்தால் அது நிச்சயமாக நடக்கும்ன்றது தான் எல்லாரோட நம்பிக்கையும். அதனால தான் விஜயதசமி அன்னைக்கு குழந்தைங்களை நிறைய டான்ஸ் கிளாஸ் சேர்க்கறது, பாட்டு கிளாஸ் சேர்க்கறது எல்லாமே செய்வாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பொதுவில் எல்லார் வீட்லேயுமே எப்படின்னா, விஜயதசமி அன்னைக்கு மணலோ அரிசியோ பரப்பி அதில் நம்ம கையால் நம்ம எழுதுவோம், ஓம் நமோ நாராயணானோம். இப்போ நாங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா, அம்மாலாம் வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கணக்கு எல்லாத்தையுமே அதில் எழுதுவாங்க, எல்லாருக்கும் அது நல்லா வரணும்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மாதிரியே நம்ம தொடங்கிறதுனால நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும்ன்றது நம்மளை எல்லாரோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது. 9 நாட்கள் நவராத்திரி கொண்டாடி முடிச்சிட்டவங்க, இன்றைக்கி விஜயதசமி நவராத்திரி முடிஞ்சும் போயிடுச்சு. நவராத்திரி முடிஞ்சு போனதுன்னு மனசில் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் சுமையாக தாங்க இருக்குது. ஆனால் நிஜமாக சொல்லுங்கள், இந்த 9 ஹெக்டிக்கான நாள்கள், அந்த ஸ்கெடியூல் முடிஞ்சதும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு நிம்மதியும் இருக்கும். வர்றதும் போகிறதும் சமைக்கிறதும் ஆட்டமும் பாட்டமும் வீடே ஒரு கலையபரமாக இருந்தது. இன்னையோடு அதெல்லாம் முடித்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகும். ஆனால் ஒரு 2 நாள் தாங்க அந்த நிம்மதியெல்லாம் தோணும்.
திருப்பியும் மனசு வந்து அடுத்த நவராத்திரிக்கு இன்னும் புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போமா மாட்டோமா? கண்டிப்பாக யோசிப்போம். நம்ம நவராத்திரியோட 9 நாட்கள் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி மோட்சசக்தி அருள்கிற இந்த தேவியை வணங்கினா வேறு ஒன்றுத்துக்குமே நமக்கு அவசியமே இருக்காது அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை தான். இனி நமக்கு எல்லாருக்குமே எல்லா நன்மைகளுமே நடக்கணும். இந்த நவராத்திரியை ரொம்ப அழகாக கொண்டாடி முடிங்க, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த 10 நாட்களாக நலம் தரும் நவராத்திரி ராஜ் டிவி வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்தித்தேன். எனக்கு தெரிஞ்ச நவராத்திரியை பற்றின சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இந்த நவராத்திரியோட பண்டிகையை நம்ம எல்லோரும் முழுமையாக கொண்டாடி முடிச்சிட்டோம். இதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்மைகள் மட்டுமே கிடைக்கட்டும் என்ற ஆசையுடனும் வேண்டுதலுடனும் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். வணக்கம், நன்றி.